वेङ्कट नाथार्यस्तरिताकेशे तरी वेदान्ताचार्यवर्यो मे अन्यभक्तां चिदाहरि अस्तु திருபரம்பரா एव இது இந்த பாதத்தில் கடைசி ஸ்லோகம். இப்போ இதில் வந்து என்ன சாய்க்கிறாருன்னா, இப்போ சொல்லப்பட்ட 6 அதிகரணங்களினால கணிக்கப்பட்ட பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் எவை? ஏற்கனவே ஆகாசாதிகரணத்தை அறிக்கையில் சாய்க்கிற தத்குணான் உத்குணாசி அப்படின்ட்டு, அதாவது முதல் 4 அதிகரணங்கள் சாஸ்திராம சமர்த்தனம் ஈஷத் அதிகரணத்துல பொதுவான அச்சேதனம் இது பண்ணப்பட்டு தள்ளப்பட்டது, ஆனந்த நியாயத்துல பொதுவான ஜீவன் தள்ளப்பட்டது, இதுல அந்த அதிகரணத்துல விசேஷமான ஜீவன் அதாவது புண்ணியங்கள் பண்ணப்பட்ட புண்ணியங்கள் தான் நிறைய பண்ணின ஒரு ஜீவன் தான் இருக்கட்டவனே அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அது தள்ளப்பட்டது நிரூபிக்கப்பட்டதுன்ட்டு. அதன் பிறகு வர்றதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அதிகரணையும் ஆகாச அதிகரணத்திலிருந்து ஆரம்பித்து எல்லா அதிகரணங்கள்லையும் பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களே சொல்லப்படுறது. ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒவ்வொரு குணம், அந்த ஒவ்வொரு குணத்திலையும் எத்தனையோ அவாந்தர குணங்கள், ஆரம்பத்தில் திருக்கல்யாண குணங்கள் தான் சாதிக்கப்படுதுன்னு சாதிச்சிருக்கார் சுவாமி. இது ஏன் அப்படி சொல்லணும்னாக்கா, ஏற்கனவே சொல்றோம் நமக்கு விசிஷ்டாத்வைத வேதாந்தம், நம்மளுக்கு சகுண பிரம்ம உபாசனம், நிர்குண பிரம்ம உபாசனமே கிடையாது நமக்கு, அதனால சகுண பிரம்ம உபாசனமாகப்படுகிறது. இதுல பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் ஒவ்வொரு அதிகரணத்திலும் சொல்லப்படுது. அதுல இந்த 6 அதிகரணங்கள் இருக்கு, 6 அதிகரணங்கள்ல என்ன என்ன குணங்கள் சொல்லப்பட்டது அப்படின்றத பத்தி இங்க அந்த குணங்களை சொல்ற புரிஞ்சுக்கணும். இதுல 3வது ஸ்லோகத்துல, இந்த அதிகரணம் 3வது ஸ்லோகத்துல பேட்டிக்காய் விபாகம் பண்ணி வச்சு முதல் 3 அதிகரணங்கள்னால சூக்மமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம், அடுத்த 3 அதிகரணங்கள்னால ஸ்தூலமா இருக்கக்கூடிய பிரம்ம உபாசனங்கள் அப்படின்னு சாய்ச்சம். போன ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்துல அத்வைத கண்டனம் எப்படி அப்படின்னு சாய்ச்சம். இப்போ இந்த 6 அதிகரணங்கள்லயும் நிரூபிக்கப்பட்ட திருக்கல்யாண குணங்கள் இவை அப்படின்னு சாய்க்கிறார். முதல் அதிகரணம் சர்வம் கல்விதம் பிரம்ம தஜலான் அப்படின்னு சொல்லிட்டார். தஜலான்னா தஜம் தல்லம் ததன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அதனால இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்கே, அந்த வஸ்துக்களுடைய இருத்தல் அது மாதிரி அதனுடைய பிரவிற்த்தி இவைகள்லாம் எப்படி எல்லாம் பகவத் அதிகம் நம்ம இதில் சொல்றோமே கஜித்துல சுவாதீன திருவத சேதன சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி பேதம் அப்படிங்கிறவன், சுவாதீன திருவத சேதன சேதன சுரூபம்னு சுரூபம் சேதனங்கள் அச்சேதனங்கள்லாம் பரமாத்மா கதீனமா இருக்கு, அதனுடைய சுரூபம் அதனுடைய ஸ்திதி அதனுடைய பிரவர்த்தி எல்லாமே பரமாத்மாவுக்கு அதீனமாகத்தான் இருக்கு அப்படின்னு அங்கே கஜித்திர சுவாமி சாதிக்கிறார் பயங்கரமானார். அத சுவாமி இங்க வந்து சாதிக்கிறார். முதல் அதிகரணமானது சர்வம் கல்விதம் பிரம்ம தஜலானதி சாந்த உபாசிதன் சொல்லிருக்கு, அவங்கிட்ட இருந்தே உற்பத்தி அவனாலேயே இருக்கிறது, அதே மாதிரி அவனுடைய அவங்ககிட்டயே போய் தொலை தடையிறது, இந்த 3 இருக்கு. இதனால அந்த பகவத தீனமான ஸ்திதி என்ன பிரவிற்த்தி என்ன, அதான் சத்தை. நமக்கெல்லாம் சத்தை அப்படின்னா என்ன அர்த்தம், நாம இருத்தல் அப்படின்றது பகவத தீனம் தான் அர்த்தம். பகவத் ஞானம் இருந்தால்தான் நமக்கு சத்தா இருக்கு. ஏற்கனவே வந்து பாருங்க, அஸ்தி பிரம்மேது சேத் வேத சந்தமயனம் ததோ விதி அப்படின்றது, அதாவது பிரம்ம இருக்குன்னு இவன் தெரிஞ்சிருந்தான்னாக்கா அப்போ அப்பதான் இவனுக்கு சத்தம், இவன் இருக்கிற சத்தையே உபயோகப்பட்டதா ஆகுது, அரியனுடைய சத்தையே தேவதை அதீனம் அப்படின்ற ஆச்சாரியார்கிட்ட. ஏன் அவன் பிறந்ததுலன்னு இருந்தான் இருக்கான், ஆனாலும் கூட அந்த சுரூபம் வரது வேண்டியோ ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் சுரூபம் எப்படி கிடைச்சதுன்னாக்கா இந்த பெருமாளுடைய அதீனமா தான் நமக்கு கிடைச்சது, ஆச்சாரியால் அதீனமா கிடைச்சது, அதனால அவன் அதீனம் சொல்லணும். அதுவும் அசேஷ சத்தா ஒண்ணு கூட மீறாது, எல்லாம் பெருமாள் அதீனம் தான் இருக்கு, பெருமாள் அதீனம் இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. அது சொல்றது
இந்த சர்வம் கல்விதம் பிரம்மன்ற வாக்கியம் அதுலயே வரிசையா சொல்லிட்டு பாருங்கோ. அனியான் விரிஹேர்வா யவாத்வா ஜாயான் பதிவியாக ஜாயான் அந்தரிக்ஷா அப்படின்லாம் இருக்கு. அதாவது இவன் சர்வேஸ்வரன் தூண்டாவும் இருப்பான், பிரம்மாண்டமாகவும் இருப்பான். ஏன் அப்படின்னா அவருடைய சுரூபம் அப்படிப்பட்டது, எல்லா மாதிரியும் இருக்குன்னு அர்த்தம். ஆகாசத்தை காட்டணும், பிருத்திவியை காட்டணும், அந்தரிக்ஷத்தை காட்டணும், அவன் பிரம்மாண்டமா இருக்கான்னு என்ன அர்த்தம், அவைகளையும் வியாபிச்சுட்டான், அவன் அதீனமா இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த எல்லாத்துலயும் அவன் அதீனம் இருக்கிறதுனால எல்லாத்தினுடைய தன்மையும் அவனுக்கு வர்றது, எல்லாம் அவன் சுரூபந்தான். எதை பார்த்தாலும் அவன் சுரூபந்தான், அவன் சுரூபம் இல்லாம எதுவுமே இங்க கிடையாது. எதை பார்த்தாலும் பிரம்மமயமா பார்க்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் வச்ச இந்த அயோத்தியா தேசம் இருக்கே கோசல தேசம், அது அத்தனையும் ராமமயமா ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ராமன் ராமன் ராமனாவே எல்லாரையும் பார்த்தா. அந்த மாதிரி இங்கேயும் பிரபஞ்சம் அத்தனையும் பிரம்மரூபமா இருக்கு. ஏன்னா அவாதீனமா போயிட்டதுனால அவந்துதான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே இந்த முதல் அதிகரணத்துல சொல்லப்பட்டதுன்றது இதுதான், அவனுடைய அதிகரமாக நம்மளுடைய அத்தனை சேதனங்கள் என்ன அசேதனங்கள் அவன் அனைத்துமே அவனுடைய அதீனமான சத்தா ஸ்திதி பிரவிற்த்தி அனைத்தும் அப்படிங்கிறது முதல் அதிகரணத்துல சொல்லப்பட்டது. இரண்டாவது அதிகரணத்துல அத்திர அதிகரணம், அந்த அத்திர அதிகரணத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னாக்கா எல்லாத்தையும் முழுங்கிட்டவன் அர்த்தம், சம்ஹார காரணம். அங்க என்ன சொல்லிட்டு பிரம்மச க்ஷத்ரஞ்ச உபயபவச போதனா, எஸ்ய எவனுக்கு பிரம்மம் பிராமணன் சொல்லப்பட்ட பிரம்மசப்தத்தினால சொல்லப்பட்ட சேதனங்கள் என்ன, க்ஷத்ரியன் சொல்லப்பட்ட க்ஷத்ரசப்தம்னா க்ஷத்ரியன், அதனால சொல்லப்பட்ட இந்த அச்சேதனமான பிரபஞ்சம் என்ன, அனைத்துமே பகவானுக்கு ஓதனமா இருக்கு அன்னமா இருக்கு. மிருத்யுரியஸ்ய உபசேசனம், அதாவது மிருத்யு யமன் வந்து அவனுக்கு இதுவா இருக்காகும், இது தொட்டுக்கிறதுக்கு இருக்குதுன்னு அர்த்தம், அல்லது ஒரு குழம்பாகவோ ரசமாகவோ இப்படியோ இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதாவது திரவம் திரவத்ரவியம் சேர்க்கிற ஒருத்தன் ஒரு சொன்ன ஒரு குழம்பு மாதிரி இந்த மாதிரி திரவத்ரவியமா இருக்கிறது, இன்னும் சில பேர் ஊர்கா மாதிரி இருக்கிறார் யமன்றவர் அப்படின்னு சொல்றார். என்னென்ன அர்த்தம் அதெல்லாம் இங்க இல்லை. உபசேசனம் அப்படின்னு சொன்னாக்கா ஒண்ணு சாப்பிடுறதுக்கு உபகாரமா இருக்கும், ஒண்ணு சாப்பிடணும் சாதம், அதுக்கு குழம்பு கலந்து சாப்பிட்டாதான் சாப்பிட முடியும், வெறும் சாப்பிட்டு சாப்பிடவே முடியாது இல்லையா, கொஞ்சம் சாப்பிட்டாலும் மாரடைக்க ஆரம்பிச்சிடும். அத மாதிரி இவன் வந்து உபசேசனம் தானும் சாப்பிடப்பட்டுரும், அதையும் உபசேசனத்தையும் சாப்பிடுவோம், அது எதுக்கு உபகாரமா இருக்கும் அதையும் சாப்பிடுவோம் அப்படின்னு. இப்படி உபசம்ஹார காரணமா இருக்கு, எல்லாத்தையும் சம்மதிக்கிறது, கிரஸ்தனை கிரகிக்கிறது, எல்லாத்தையும் முழுங்கிறதுன்னு அர்த்தம். இப்படி பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அனைத்து பிரபஞ்சத்தையும் எல்லாத்தையும் பிரளய திசையில முழுங்கிடுறாரு. அப்படி முழுங்கிட்டதுனால அவனுடைய சம்ஹார கர்த்தம் உபசமரிக்கிறதுன்னு அர்த்தம், உபசமரிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், திரும்ப பெறதுன்னு அர்த்தம். முதல்ல சிருஷ்டித்த தங்கிட்ட இருக்கிறது அத்தனையும் உள்ள வந்தது. மார்க்கண்டேயர் என்ன பண்ணேரா, பெருமாளே உன்னை இன்னும் ஒஸ்தியா சொல்றான் மாயன் மாயன்னு, உன் மாயை எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, உன் மாயை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசையா இருக்கு எனக்கு அப்படின்னு. அதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற, என்ன அவருடைய வைபவம் பாருங்க மார்க்கண்டேயருக்கு, எல்லாரும் மாயையில தான் முடிச்சுட்டு இருக்கோம் மாட்டின்னு இருக்கோம், பெருமாவுடைய ஆச்சரியமான கிறிஸ்தியங்கள்லாம் மாட்டி முடிச்சுட்டு இருக்கோம், ஆனா அவரோ கர்மபந்தம் எதுவும் இல்லாம சுகமா தபஸ்வியா யோகியா இருந்துருக்க அவர் கேட்டாராம், கேட்டுட்டு பாத்தா போயிட்டு போய் அப்படின்ட்டு போயிட்டாரு பெருமாள். பெருமாள் மறைஞ்ச உடனே திடீர்னு ஜலம் வந்தது, அந்த ஜலத்துல ஒரு ஆலையில அது உள்ள ஒரு குழந்தை பிரச்சனைது, அந்த குழந்தை என்ன பண்ணிச்சுனாக்க ஆன வாயை திறந்தது, எல்லாம் உள்ள போக ஆரம்பிச்சுட்டு எல்லாம் போகச்ச மார்க்கண்டேயனும் உள்ள போயிட்டார், மார்க்கண்டேயனும் உள்ள போயிட்டார். பார்த்தா அங்க பார்த்தாக்கா அந்த சராசரங்களையும் அதை பாக்குறார், சுத்தி சுத்தி வர கொஞ்ச காலத்துல பார்த்தோம்னாக்கா
இவர் எங்க தபஸ் பண்றாருன்னா பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்ற சமயத்துல அதே அதை இடத்து அந்த இடமும் வருது, அந்த இடத்துல அதே மார்க்கண்டேயர் உட்காந்துருக்கார், அதே குழந்தையை பார்த்துட்டு இருக்கார். டக்குன்னு அறந்து போயிடுச்சு. என்ன பார்த்தாக்கி திருப்பி தான் இருந்த இடத்துல இருக்கேன். மார்க்கண்டேயருக்கு ஆச்சரியமா போயிடுத்தான். இத்தனையும் முழுங்கினா முழுங்கி திருப்பி என்ன உட்காந்துச்சுட்டானே. இதுதான் சர்வேஸ்வரனுடைய இது. கிரஸ்தம் எல்லாம் முழுங்கிறதுன்னு அர்த்தம். முழுங்குறான், திருப்பி வெளியில கொண்டு வந்துடுறான். இது அவனுடைய ஆச்சரியகரமான சிருஷ்டி என்ன, திதி ரட்சிக்கிறது என்ன, சம்மதிக்கிறது என்ன, இது மூணும் ஆச்சரியகரமானது. அது சொல்றதுக்கோசரம் கதை சொல்றது எனக்கு உத்தேசம் இல்லை. மார்க்கண்டேயர் எப்படி அழகாக இது பண்றார், மாயையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவர் பெருமாள் மாயில் அவரே விழுந்து திருப்பி எழுந்து உட்கார்ந்துட்டு நாராயணான்னு உட்கார்ந்துட்டேதான். அந்த மாதிரி இங்க வந்து பெருமாள் என்ன பண்றாருனாக்கா அத்தனையும் முழங்கப்படுறாரு, எல்லாத்தையும் முழங்கிடுறதுனால இது அஸ்திரதிகரணத்தினுடைய சாரம். அதனால என்ன அர்த்தம், சம்ஹார கர்த்தா இவன் அப்படின்னு சித்திக்கிறது. முதல்ல சொன்னப்பட்டது அனைத்தையும் தன் அதீனத்தில் வைத்துக் கொண்டிருப்பவன், அந்த பாவத்தோடு எப்பொழுதும் எழுந்திருக்கிறான் பகவான். இரண்டாவது சொன்ன அதிகாரத்திலேயோ எல்லாமே அவனுடைய அவனே சம்ஹார கர்த்தாவா இருக்கான், அதனால சம்ஹர்த்தா அப்படின்னு அர்த்தம். மூணாவது அந்தராதிகரணம் படிச்சோம், அந்தராதிகரணம் அந்தர உபகத்தை சொன்னதுனால அந்தராதிகரணம், அது உபகோசர வித்யை. உபகோசர வித்யை சொன்னது என்னது, கண்ணில் இருக்கிறது யாரு, கண்ணில் இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும். நம்ம எதை எதை பார்க்கமோ அதெல்லாம் கண்ணில் வந்து நிற்கும், பிம்பத்தை அவனுடைய பிம்பம் வந்து நிற்கும். நான் ஒருத்தரை பார்த்தேன்னாக்கா அவர் என் கண்ணில் இருக்கார், நான் அவர் கண்ணில் இருக்கேன், இது பிரதிபிம்பம். அது மாதிரி அவர் ஒரு அச்சேதன வஸ்துவை பார்ப்பார், அந்த அச்சேதன வஸ்து அவர் கண்ணில் இருக்கும். ஆனால் அச்சேதனத்துக்கு கண் கிடையாது, அதனால அந்த கண் அவரோட கண் இல்லாததுனால அது தெரிய மாட்டார். ஆனால் நான் ஒரு அச்சேதனத்தை பார்த்தாக்கா அந்த அச்சேதனம் என் கண்ணில் இருக்கும். இப்போ கல்ல யார் இருக்கிறது விசாரம் பண்ணி கடைசியில பகவான் தான் இருக்கான். அந்த பகவான் இருக்கான்னு சொல்லச்ச பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேள்வி வரணும் இல்லையா. அதுக்கு அழகான சமாதானம் சொன்னார் சூத்திரக்காரர், அது மாதிரி பாஷக்காரர், அப்புறம் ஆச்சாரியர்லாம் சொல்றார். என்ன சொன்ன அப்படின்னாக்கா, நீ அதாவது கண்ணில் இருக்கிறதுன்ற பிரதிபலம் கூட இருக்கு, உண்மை. நம்ம எதை பார்க்கிறோமோ அதெல்லாம் நம்ம கண்ணில் இருக்கு தெரியாது, ஆனால் அவைகள்லாம் நியமேன்னு இருக்கிறதில்லை, எப்பொழுதும் இருப்பதில்லை. எது எப்ப பார்க்கிறோமோ அப்பதான். நான் ஒருத்தரை பார்த்தேன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை நான் பார்க்கறதுன்னா அவர் என்ன கப்படுவார், அவருக்கு என்ன தெரிய மாட்டார். அதனால முதல்ல நான் பார்த்தது ஒருத்தரை, அடுத்தது இன்னொருத்தரை பார்க்கச்சு அவர் தான் வருவார். ஆனால் இந்த பிரதிபிம்பன்றது நியமமா நித்தியமா எப்பொழுதும் இருக்கிறதில்லை. ஆனால் பகவான் இருக்கானே எல்லாருக்கும் அந்தராத்மாவா எப்படி இருக்கானோ அந்த மாதிரி நம்ம கண்ணுக்குள்ளேயும் அந்தராத்மாவா இருக்கான். அதுல எப்பொழுதும் இருந்து இருக்கான், இந்த க்ஷணத்துல இருக்கான், அடுத்த க்ஷணத்துல இல்லை அப்படின்னு அவன் சொல்லவே முடியாது. இது என்ன மாதிரி, இதை வந்து நம்ம அதிகாரம் சேவைக்கிச்சே சாதாரணமா சொல்லிட்டோம். ஆனா இந்த கல்யாணம் கூட இது விசேஷம், எப்பொழுதும் உள்ள எழுந்துள்ள இருக்கிறதுன்றது அவனாலதான் முடியும். அது கண்ணுக்குள்ள இருக்கிறதுன்றது வேற யாராலையும் இருக்க முடியாது, பிரதிபிம்பத்தில் இருக்க முடியாது, சாதாரண ஒரு தேவதை இருக்க முடியாது, ஒரு ஆதித்யன் பூதம் அது இருக்குமா, அதுவும் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னாக்க இந்த நியமன அவஸ்தின்றது நம்ம எப்ப பார்க்கிறோமோ அப்பதான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப முதல் அதிகாரத்தில் சொன்ன மொழி அத்தனை அதிகாரத்துல லோகத்தில் இருக்க அத்தனை வஸ்துக்களையும் அவன் மொழிஞ்சு விடுறான். அப்ப பழைய திசையில அவன்லாம் இல்லையே, யாருமே இல்லையே, யாருமே இல்லாதவா எப்படி இந்த கண்ணில் இருக்க முடியும். நியமையின நித்தியமா எப்பொழுதும் அவ இருக்கான்னு சொல்லவே முடியாது. ஆதரனால இந்த அதிகரணத்தினுடைய சாரம் இதுதான். நீ அக்ஷினி புருஷோ சரி அப்படின்னு ஆரம்பிச்சது, கண்ணுக்குள்ள எந்த ஒரு புருஷன் பார்க்கப்படுகிறானோ திருஷ்யதேன்னு இருக்கிறது. இதுதான் சிவபிரகாசிங்க சொல்றது, சிவபிரகாசிங்க சொல்லிச்சு திருஷ்யதே. திருஷ்யதேன்னா வர்த்தமான நிர்தேசம், வர்த்தமானம்னா என்ன, நிகழ்காலம்னு அர்த்தம்.
எப்பொழுதும் நிகழ்காலம்னு அர்த்தம். பாருங்க, யாதா பிரியத்துல முதல் ஸ்லோகம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், வந்தே பிருந்தாவனச்சரம் பல்லவீதன வல்லபம் அப்படிங்கிற வந்தேன்னு எடுத்தவொடனே போட்டு வந்தேன்னு என்ன அர்த்தம், சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்பைய தர்ஷன வியாக்கியானம் பண்ற வந்தே அப்படின்னுட்டு இது வந்து நிகழ்காலத்தை சொல்லிட்டு ஆதரனால அவர் எப்பொழுதும் சேவிக்கிறேன்னு சொல்ற பெருமாளை எப்பொழுதும் சேவிக்கிறேன். வேற ஏதோ ஒரு பிரயோகத்துல பண்ணியிருந்தாக்க, அதாவது வணக்கம் இருக்கட்டும் இருக்கட்டும்னாக்க ஒரு இது மாதிரி எப்பொழுதும் இருக்கிறதுன்றது வணக்கம் இருக்கட்டும் ஒரு வாட்டி பண்ணாலும் சரியா போயிடும். ஆனால் வந்தேன்னு நிகழ்காலம் போட்டுட்டதுனால சர்வகாலத்திலையும் எப்பொழுதும் இவர் சேவிச்சுருக்க எப்பொழுதும் சேவிக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன எடுத்தோம், இந்த பகவானை எப்பொழுதும் உபாசிக்கிறேன் நித்தியமான வந்தனம். ஏன்னா நம்ம வந்து இதில் சொல்ற பாருங்க கத்தியத்தில் பிரணம்ய உத்தாய புனப்புன பிரணம்ய அப்படிங்கிறது சுவாமி வைகுண்ட வித்தியத்தில் அப்படி சேவிக்கிறது எழுந்திருக்கிறது திரும்ப திரும்ப சேவிக்கிறது இந்த மாதிரியாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால எப்படி நித்தியமா சேவிக்கிறேன்னு வந்தே நிகழ்காலத்துல பிரயோகத்துக்கு அர்த்தம் நேரோ அந்த மாதிரி இங்கேயும் திருஷ்யத்தை பார்க்கப்படுகிறான். எந்த ஒரு புருஷன் இந்த கண்ணு கண்ணு கண்ணுல பார்க்கப்படுகிறானோ இது நிகழ்காலம். நிகழ்காலமா போயிட்டதுனால எப்பொழுதும் பார்க்கப்படுகிறான். அதனால நித்தியமா அவன் எழுந்தொழிக்கான்னு அர்த்தம். நித்தியமா எழுந்தொழிக்கிறதுன்றது பகவானுக்கு வேண்டிதான் ஒருமே தவிர்த்து சாதாரண ஒரு பிரதிபிம்பத்துக்கோ ஜீவனுக்கோ அல்லது ஒரு போதமோ அல்லது அந்த இந்திரியத்தினுடைய அதிஷ்டான தேவதையோ அவைகளுக்கெல்லாம் வரவே வராது. அதனால மூணாவது அறிகிறன சாரம் என்னன்னா நித்திய அவஸ்தி எப்பொழுதும் எழுந்தொழிக்கிறது அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நாலாவது அதிருஷ்யத்வாதி குணகாதிகரணம். அதுல வந்து என்னன்னாக்க பெருமாளுடைய திருவேணி வர்ணனம். இந்த விஷ்வ தைலோக்கிய சரீரத்தும் சொன்ன பாருங்க மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன். இது வைஸ்வநராதிகரணத்திலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். மாற்றி சொல்லிட்டேன், அந்தரியாமதிகரணம் அந்தரியாமதிகரணம் நாலாவது. அந்த அந்தரியாமதிகரணத்துல நாலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க எஸ் ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்லிடுச்சு. சதே அந்தர்யாமி ஆத்மா சத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு இருக்கு. பாருங்க ஆத்மா பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு, அவன் பரமாத்மாவோ நமக்கு எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கான், அவன் அமிர்தமாக இருக்கான் அந்தர்யாமியா இருக்கான். இதுதான் இது சரீரமா நாம இருக்கு. அவன் வந்து நம்ம எல்லாரையும் சரீரமா உடையவன். நாம எல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்கிறதுனால நம்மள எல்லாரையும் சரீரமாக உடையவன் பரமாத்மா. இப்படி இதுல பரதேவா பரமார்த்தியா பரமார்த்தியாதிகாரருக்கு அங்க சுவாமி சோழன் சாய்கிறார், ஆத்மைக்கும் தேவதைக்கும் திரிகதமதிகதா துல்லியதைக்கும் திரையானாம் அந்நத்ரைஸ்வர்யம் இத்தியாதி அணிபுண பணிதி ஆத்ரியந்தே என சொந்தா திரையந்தை ஏககண்டை மனு எல்லாம் சொன்னது முனி பிரபதி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மறந்து போயிருக்கு, உடனே வரல. சதன குணமனு வியாச முக்கியோத்தி சதன குணம் வேதம் என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமான மனு வியாசர் அவள்லாம் சொன்னதுனாலையும் ஸ்ரீமான் நாராயணனா ஸ்ரீமான் பதி அவனே நமக்கு எம்பெருமான் பதி அவனே காரணம்னு அர்த்தம். அகில தனு இந்த பிரபஞ்சம் அத்தனையும் சேதனா சேதனாத்மகமான பிரபஞ்சம் இருக்கே அது அத்தனையும் தனக்கு தனுன்னு சரீரம்னு அர்த்தம் உடம்பு முன்னிட்டு தன அகிலத்தையும் திருமேனியா உடையவன் சரீரமாக உடையவன் சர்வாத்மா பரமாத்மா அகில தனு அப்புறம் முக்திதோ முத்த போக்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அகில தனுவா இருக்கும் அந்தரியாமியா இருக்கிறதுனால அவன் எல்லா வஸ்துக்குள்ளையும் உள்ள போயிடுறான், எல்லாம் உள்ள போயிட்டு ஆத்மாவா இருந்து இருக்கான்.
அவனுக்கு ஆசையம் நாவல்பாடல் சுதப்பிரகாசியாச்சார் சொல்றதுன்னு நாவல்பாடம் சுவாமி சாய்த்தார், வரதாச்சார் சுவாமி வாசுதேவனுடைய தகப்பனார் அவர் சாய்த்தார். அவனுக்கு ஆசை அவன் ஏன் உள்ள பொந்தான், உள்ளே போற வேண்டாமேனாக்கா அவனுக்கு ஆசையம் பெருமாளுக்கு எல்லாம் என் பேரை சொல்லணும், அவன் பேரை சொல்லிதான் நம்ம எல்லாம் இருக்கணுமா. ஏகாந்தி ஜபதேஷ்டவியா நைவ கிராம குலாதிபிகி விஷ்ணுநாதி ஜபதேஷ்டவியா தஸ்து சர்வம் செய்யணும், நான் வைஷ்ணவன் விஷ்ணு சம்பந்தி அப்படின்னு நல்லா சொல்லிக்கணும். நான் வேலி நல்லோ சங்கபுரம் திருமண சங்கபுரம் வேலி நல்லோ சின்னாண்டவன் பேரன்லாம் சொன்னேன்னாக்கா அது அகங்காரத்தை தான் சொல்லும். ஊரெல்லாம் இருக்கு, குளம் எல்லாம் இருக்கு, நான் பெருமாளுடைய தோஷம் பகவதாவுடைய தோஷம் அப்படின்னு சொன்னா போறாதா. எனக்கு சமாஸ்திரன் ஆச்சாரியர் ஈகை தாசாச்சாரிய சுவாமின்னு திருநாமம் இருக்கு. அந்த சுவாமி வந்து கருடபுரம் சுவாமி கிட்ட அன்வைச்சார் காலக்ஷேபம் பண்ணவர், பெரியவாளையா அத்தியனம் பண்ண வச்சுட்டா அவர் இன்னைக்கு இருந்தாக்கா அவருக்கு 100 திருநட்சத்திரம் இருக்கும். எனக்கு சின்ன தாத்தா ஒரு முறை அவருக்கு தான் அது எனக்கு சமாசனம் ஆச்சு. அவருக்கு பேர் பாருங்கோ ஈகை தாசாச்சாரிய சுவாமின்னு பேர். உண்மையிலே அவர் தாசாச்சாரியர் சர்ணா கிடையாது. அவர் என்ன பண்ணார், சின்ன வயசு குழந்தைவர் 5 வயசு 6 வயசுலாம் இருக்குச்ச எல்லாரும் கேட்பா நீ யார் ராணி யார் ராணின்னு கேட்பாளாம். அவர் என்ன பண்ண, அவர் தகப்பனாருக்கு போய் கேட்டாராம், என்னை எல்லாரும் யார் நீ யார் நீன்னு கேட்கிறா, என்னன்னு நான் சொல்றது, உண்மை சொல்றதா தாத்தா சொல்றதா தாத்தா பேர் சொல்றதா உண்மை பேர் சொல்றதா எப்படி சொல்றதுன்னு கேட்டார். அவர் தோப்புனா நீக சுவாமின்னு எழுந்தார். அந்த சுவாமி சாச்சாரா யார் இனிமேல் கேட்டாலும் சரி, தேவரையருக்கு தாசன் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டாராம். யார் கேட்டாலும் சரி, சேவிச்சுட்டு தேவரையருக்கு தாசன் அடியேன் தேவரையருக்கு தாசன் அடியேன் அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால அவருடைய உண்மையான சர்மா மறந்தே போயிடுச்சு, யாருக்கும் தெரியாது. எங்களை மாதிரி 10 சிஷ்யாளுக்கு தான் தெரியும். அவருக்கு வந்து கேதானந்த சுவாமி கோழியானந்த சுவாமி ஸ்ரீமுஷ்டம் ஸ்ரீமது ஆண்டவனுடைய திருநாமம் இருக்கே அந்த திருநாமம் தான் ஸ்ரீ ரங்கநாமாண்டி சுவாதியாரி மகாதேவியின் திருநாமம், யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னாக்கா அவ தகப்பனார் திருத்தோப்பனார் சொல்லி சொல்லி கொடுத்த உமக்கு தாசன்னு சொல்லணும் அப்படின்னுட்டு யார்கிட்ட போனாலும் சேவிச்சுட்டே சாய்ச்சாரம் இந்த சுவாமி தேவதைக்கு தாசன் அடியேன் அப்படின்ட்டு. அதனால தாசாச்சாரியர்னே விரதம் திருத்தவருக்கு கடைசி பிரியந்தம் ஈக தாசாச்சார் சுவாமி ஈக தாசாச்சார் சுவாமின்னு சொல்லுவார். இது பாருங்கதான் நம்ம சுரூபமே. அதனால பெருமாளுக்கு தாசனா இருக்கிறதும் பாகவதாருக்கு தாசனா இருக்கிறதும் சொல்லணும், அகில தனு அவனை இட்டு நம்ம சொல்லிக்கணும். அதனால பகவான் நம்ம உள்ள எல்லாரையும் போந்துட்டு இருக்கானோம். சராசர மத்தீக்கரத்து சரண பங்குதே நாங்கிதம் பெருமாளுக்கு சொல்லிட்டாராம், எல்லாம் என் வஸ்து இந்த லோகத்துல இருக்கிறது, அதனால எல்லாத்துக்கும் முதல போட போறேன் அப்படின்னுட்டு பெருமாள் திருவிக்கிரம எடுத்து எடுத்து ஒரு திருவடி மேல போச்சு ஒரு திருவடி கீழே போயிடுத்து எல்லா பிரபஞ்சத்திலையும் முதல போட்டுட்டார் தந்தைன்னுட்டு. அந்த மாதிரி பெருமாள் அந்தரியாமியா உள்ளப்போய் எல்லாரும் தனக்கு சரீரமா மாத்தின்ட்டு அப்படி மாத்தின்றதுனால அவனுக்கு நாம எல்லாம் எடு சரீரமாக தாசனாக சேகனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. இது 4வது அதிகரணத்தினுடைய சுரூபம். இது 5வது அதிகரணத்துல வந்து அதிர்ஷ்டத்துவாதி குணதாதிகரணம் அதுல சொல்லச்ச அங்க வந்து திருமேனி திவ்யமங்கல விக்கிரக மாதிரி அவனுடைய திவ்ய சுரூபம் சொல்லப்பட்டது. எப்படி சொல்லப்பட்டதுன்னாக்கா அக்னி அக்னி மூர்தா அப்படின்னு இருக்கு. அக்னின்னாக்கா சொர்க்கலோகம்னு அர்த்தம். அது அவனுக்கு தலை, ஆதித்யன் கண்ணு, பிருதி பாதம், இப்படி வரிசையா அங்க சொல்றது. வைஸ்வராஜகிரணத்திலே இருக்கிறது மாதிரி அங்க ஒரு மாதிரி இருக்கும், இந்த ஒரு மாதிரி கற்பனை. இப்படி அந்த அதிகரணத்தினுடைய விஷய வாக்கியங்கள்ல வரிசையா கல்பிக்கிறது. எப்படி எப்படிலாம் கல்பிக்க முடியுமோ அப்படிலாம் பெருமாளுடைய ரூபத்தை சொல்றது. அது அதாவது 3 லோகத்துக்கும் சரீரி அப்படின்னு சொல்றதுக்கோசம் அதுல எல்லாம் வரிசையா அவருடைய உடம்ப பத்தி சொல்லியிருக்கு, அவருடைய சுரூபம் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகிறதுனால அது அக்னி என்ன அது மாதிரி சந்திரன் சூரியன் திக்கு வேதம் வாயு அது மாதிரி பிருதிவி இவைகள் எல்லாத்தையும் அவனுக்கு ரூபமா கற்பிச்சிருக்கு, உருவகம் பண்ணப்பட்டிருக்கு.
அப்படிப்பட்டவனை நம்ம உபாசிக்கணும்னு சொல்றதுக்கு அத பராஜயா சதக்ஷரம் அதிகமியதே எத்ததிரேஷ்யம் அக்ராஹ்யம் அப்படின்னா அங்க இருக்கு. அதே மாதிரி அக்னிர் மூர்த்தா சக்ஷுஷி சுச்சந்திர சூரியௌ அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி சொல்லப்பட்ட இந்த பெருமாளுடைய ரூபமானது இந்த மாதிரிலாம் இருக்கு. அவனுக்கு திரும்ப உடம்பு அப்படின்னு கற்பிச்சதுனால அத மாதிரி உடம்பை உடையவன். இது அந்த அதிர்ஷ்டத்துவாதி குணகாதிகளுடைய குணம். உடம்பாக உடையவன் எவைகளை கற்பிதமான, அதாவது ரூபகம் பண்ணப்பட்டது, உருவகம் பண்ணப்பட்ட அக்னி முதலானவைகளை தேகமாக உடையவன் அப்படின்ட்டு அந்த அதிகரணத்தினுடைய சுரூபம். அதே மாதிரி வைஷ்வானர அதிகரணம் இப்பதான் சேவிச்சுன்றோம். அதில் சொல்லச்ச வந்து இந்த சொல்பலோகம் தலையா இருக்கு, கண்ணு ஆதித்யனா இருக்கு, மாதிரி பிராணனானது வாயுவா இருக்கு, அதே மாதிரி ஆகாசமானது மத்திய காயமா இருக்கு, இடுப்பா இருக்கு, பிரதிவியானது பாதமா இருக்கு. இந்த மாதிரியாக உபாசனத்துக்கு உபாசிய ரூபமாக அங்கே கற்பிக்கப்பட்டிருக்கு. அவனுடைய சுரூபத்தையும் சொல்லி அந்த சுரூபத்தை அவன் வந்து இது பண்ணச்ச உபாசனம் பண்ணச்ச எப்படி ரூபகம் பண்ணப்பட்டிருக்கு அதையும் சொல்றது. அதனால உபாசிய சுரூபம் என்ன அதை அங்க சொன்னதுனால எப்படி ஆறு அதிகரணங்கிறதுனால ஆறு கல்யாண குணங்கள். ஒன்னு அவனுடைய அதிகீனமாகவே நம்மளுடைய சத்தா ஸ்திதி பிரவர்த்தி என்ன இருக்கு. இரண்டாவது அனைத்துக்கும் சம்ஹாரகர்த்தா. மூணாவது கண்ணுக்குள்ள எப்பொழுதும் எழுந்துள்ள இருப்பவன். நாலாவது அனைத்தையும் சரீரமாக உடையவன். அஞ்சாவது அக்னி முதலானவைகளை சரீரமாக கற்பிக்கப்பட்டவன். ஆறாவது என்னன்னாக்க வைஸ்வானர வித்யைக்கு உபாசியனாக இருக்கக்கூடியவன். அதுவும் சொர்க்கலோகம் முதலானவைகள்லாம் அவனுக்கு உபாசியமா இருக்கும், உபாசிய சுரூபத்தை உடையவன். இப்படி ஆறு கல்யாண குணங்கள். இந்த ஆறு கல்யாண குணம் கூட கூடினவன் பரமாத்மா. அவன் இந்த உபநிஷத்தெல்லாம் இருக்கே இந்த உபநிஷத்துக்கெல்லாம் பூஷணமா இருக்கக்கூடியவன், பூஷணமா இருக்கக்கூடியவன். இதுதான் வேதஸ்து சர்வே ரமய வேத்யா அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு போயிட்டேன். எல்லா வேதங்களினாலையும் அனைத்து வேதங்களாலையும் அறியப்படுபவன் தான் தான். அதனாலதான் வேத பிரதிபாத்தியனவன். வேதத்துல போய் ஒளிஞ்சின் இருக்கான், மறையில மறைஞ்சின் இருக்கான் அவன் அப்படின்னு சொன்னான். வேதத்துல மறைஞ்சின் இருக்கான், உடனே அவனால் நம்ம அவனால கண்டுபிடிக்க முடியாது அவனை. அப்படிப்பட்ட மறைஞ்சின் இருக்கிறவன் பூஷணமா இருக்கான். தெரிஞ்சுட்டோம்னாக்க அது அந்த அதிக சீபாஷ்யத்துல மங்கள ஸ்லோகத்துல சொல்றது போறங்கோ, அயில போன ஜென்ம பங்காதிரேடு வினதிரீத பூதம் ராத ரக்ஷைக தீட்சை. மூணாவது வரி ஸ்ருதி சிரசி விதித்தே அப்படிங்கிற ஸ்ருதி சிரசி விதித்தே. வேதம் ஸ்ருதி சிரசன்ன உபனிஷத்து, உபனிஷத்துல விதித்தம் விசேஷமா தீப்தி பிரகாசம். அதாவது அங்க சுபப்பிரகாசியாச்சார வியாக்கியானம் பண்ற அந்த பூர்வகாண்டத்துல அக்னி வாயு இந்திரன் இந்த மாதிரி தேவதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவதைகள்னா பரமாத்ம படம் தான் அவை எல்லாமே. அது சாதாரணமான தீர்த்தம், சாதாரணமான பிரகாசிக்கிறது. அதே இந்த உபநிடத்துல மாத்திரம் விதீர்த்தம் சாட்சாத் நாராயணனை சொல்லிவிடுத்தே. நாராயணனான பகவான் அவன்தான் சர்வேஸ்வரன் சொல்லிவிடுத்தோம். அதனால விதித்தே அப்படின்னு அங்க போட்டு கொடுத்தான் சுவாமி பாஷிகாரர். எம்பெருமானார் அந்த விதித்தே வி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அக்ஷரம் எடுத்து அதை சேர்த்து விட்டுட்டார். அது என்ன அழகான அர்த்தம் வந்துருக்கு பாருங்கோ. வியாக்கியாக்காரெல்லாம் எப்படி அனுபவிச்சு எழுதுறா, விதித்தேன்னா கர்மகாண்டத்துல பிரகாசிக்கிறவன் பரமாத்மா, விதித்தேன்னாக்கா பிரம்மகாண்டம் உபனிஷர் அதுல விசேஷமாக சாட்சாத் அவனுடைய திருநாமம் வந்துருத்தே நாராயணன் அப்படின்னு வந்துருத்தே. சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபராகமசை. ஸ்ரீராமனே சேவிச்ச பெருமாள் நாராயணன் தனக்குதானே சேவிச்சுட்டான் அப்படின்றது. அதனால அந்த நாராயணன் அப்படின்றதுனால இதுவே வேதம் தானே. ஸ்ரீமந்த நான் சரணாகதி வேதம் ஆச்சே, சரணாகதி சாஸ்திரமா போயிட்டதுனால அது உபனிஷத்தினுடைய சாரம் தானே. அந்த இந்த உபநிடத்தில் சொல்லப்பட்ட நாராயணன் தான் ஸ்ரீமத் ராமாயணத்துல ஸ்ரீராமன் சேவிக்கிறாமான்னு சொல்லப்பட்டிருக்கான். அதனால இங்க வந்து இந்த உபநிடத்துக்கெல்லாம் பூஷணமா இருக்கக்கூடியவன் அவன் யாருன்னாக்க பெருமாள்
அந்த பெருமாள் சுவாமி எழுதுகிறேன். ஏன்னா அங்க சொல்லிட்டார், ஸ்ருதி சிரதி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசன் சாச்சுட்டேன் பெருமாள். அதனால இவனும் என்ன பண்ணிட்டாருனாக்க எழுதிக்கணும், ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டார். அந்த ஸ்ரீனிவாசன் அது ஏன் அப்படி சொல்லணும்னாக்கா, பிராட்டி வாசஸ்தலமா, பிராட்டிக்கு வாசஸ்தலம் எவனோ அவன் அர்த்தம் ஸ்ரீனிவாசன்னாக்கா. ஸ்ரீர ஸ்ரீச ஸ்ரீனிவாசா அப்படின்னு பேசுறாமும், அது அந்த ஸ்ரீனிவாச சப்தம். பிராட்டிக்கு வாசஸ்தலமா இருக்கக்கூடியவன் அவன், பிராட்டி வசிக்கிறதுனால அவனுக்கு ஏற்றம் வந்திருப்பான். ஆச்சரியம் இல்லையா, திருவுக்கம் திருவானமன் ஆழ்வார் சொன்னார். ஆனால் நம்ம ஆச்சாரியாருக்கும் எப்படின்னாக்கா, அவன் வசிக்கிறதுனால அவனுக்கு ஏற்றமும். நம்ம ஆத்துக்கு ஒரு ஆச்சாரியாலோ மகான்கள்லாம் உள்ள வந்துட்டு போனோம்னாக்கா, அந்த சமயத்துல நம்ம புனிதமடைந்தது புனிதமடைந்ததுன்னு சொல்லுவார். கோஷீபுரம் சுவாமி இழந்துள்ளார். அந்த சமயத்துல ஒரு சுவாமி மேலப்பட்டு மேலப்பட்டு அவெல்லாம் சுத்தமா தான் இருக்கா மேலப்பட்டு, ஆனா பெரியவாள்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் பட்டுக்க மாட்டார். ஆனா அவர் பட்டுட்ட பட்டுண்ட உடனே அந்த சுவாமி கோஷீபுரம் சுவாமி கிட்ட சாதிச்சாராம், அடியேன் அப்பதார பட்டுவிட்டேன், தேவரையை மேலப்பட்டுவிட்டேன், க்ஷமிக்கணும் உடனே. அதுக்கு கோஷீபுரம் சுவாமி சாதிச்சாராம், உபச்சாரப்பட்டுட்டேரா, இன்னைக்குதான் அடியன் சுத்தமான நேரம். ஒரு பாகவத ஸ்பர்சம் இருக்கு, அவ்வளவு நமக்கு சுத்தத்தை கொடுத்துடும். பெருமாளுக்கு சம்ப்ரோக்ஷனம் பண்ற சாராஸ்வாதினியில இதை எடுத்திருக்கார் திருமண நிகழ்ச்சிகள். அதாவது இந்த பெருமாளுக்கு சம்ப்ரோக்ஷனம் பண்ற சமயத்துல ஒரு மகாபாகவதர் என்ன பண்ணணும்னாக்கா, பெருமாளுடைய தெய்வங்கள விக்கிரகம் கொள்ளும் வித்ய விக்கிரக பிரீட்சை பண்றோம், அந்த விக்கிரகத்தை கட்டி பிடிச்சிக்கணுமாயும் பாகவதால். பாகவதால் கட்டி பிடிச்சிருந்தாக்கா பெருமாள் பெருமாளுக்கு ஒரு சாநித்திய விரதம், அவங்க நாம் இருக்கோம். அவன பாகவதால் கட்டி பிடிச்சிருந்தா பாகவ பெருமாளுக்கு சாநித்திய விரதம்னாக்கா அந்த பாகவதனுடைய ஏற்றம் பாருங்க. அத மாதிரி பிராட்டி கணக்க பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல உட்காந்ததுனால அவனுக்கு ஏற்ற வருது. பாதல் அக்ஷார சுவாமி சுவாமி பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல உட்கார்ந்துட்டு அவர் கால்பட்டு கால்பட்டு அவருடைய திருவடியில் இருந்த அந்த மருதான் இருக்கே அது அப்படியே பட்டுடுத்தான் பட்டு அந்த அடையாளம் அதே வக்ஷஸ்தலத்தை தெரியறதான். அதனாலதான் இவன் நாராயணன் எல்லாரும் கண்டுபிடிக்கிறானோ பிராட்டியனுடைய பக்தா இவன் அப்படின்னு. அதனால ஸ்ரீனிவாசன் அவன் இந்த முதல் அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பாதத்துல அழகா சொல்லப்பட்டான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல அவர் எதையும் சாய்க்கிறார். பாருங்கோ, சுவாதீனாம் ஸ்திதி அதனத்தையா சர்வபாவேன திஷ்டன் கிரஸ்தாசேஷோ ஸ்வாதீனாசேஷசுத்தாதிநோகாத்தியங்கவைஸ்வானரமதிவிஷயோ லக்ஷணஸ்யாதிமஸ்ய அவனுக்கு அதீனமா இருக்கு. அவன் யாருக்குமே பரதந்திரன் இல்லை, பாகவதாலும் பத்திரம் அடங்கப்படுவான். மற்றபடி அவன் அதீனத்துல நாம எல்லாரும் இருப்போம். சுவாதீன அசேஷ சத்தா ஸ்திதி அசேஷ வஸ்துக்கள் சேஷம்னு நீதி, அசேஷம்னு நீதி இல்லாம இருக்கிறது. நீதி இல்லாத அனைத்து வஸ்துக்களுக்கும் சத்தா ஸ்திதி எத்தனம், சத்தா இருத்தல் ஸ்திதி அப்படின்னா அதனுடைய அனுவர்த்தின்னு அர்த்தம். நம்மளுடைய சத்தையே அவனால வந்தது, அவன் சங்கல்பிச்சுட்டான். இந்த ஜீவன் நித்தியமாக இருக்க கடவன் சத்தத்திரைநாதிகார சுவாமி சாய்க்கிறார். நித்தியங்கள் நித்தியத்தா சித்தங்களாயும் அனித்தியங்கள் அனித்தியத்தா உற்பத்தங்களாயும் இருக்கை அப்படின்னு சுவாமி கேசிகன். அதனால அவன் வந்து சங்கல்பிக்கிறான், நித்தியங்கள்லாம் நித்தியமாக இருக்க கடவனை, அனித்தியங்கள்லாம்
அனித்தியங்களாக இருக்கிறது அப்படின்னு அவன் சங்கல்பிக்கிறான். அதனால அந்த சத்தாவே அவனுடைய சங்கல்பத்தினால வந்தது. அத மாதிரி அதனுடைய அனுபவத்தை இருக்கொள்ளும் ஸ்திதி, அந்த ஸ்திதியானது அது சத்தையனுடைய இரு அனுவர்த்தி ஸ்திதி, அது அவன் அதீனமா இருக்கு. அத மாதிரி எத்தனை எத்தனை அப்படின்னாக்கா பிரவருத்தின்னு அர்த்தம், பிரயத்தனம் எத்தனைன்னா எத்தனம் பிரயத்தனம், அது பிரவருத்தி. அதனால சுவாதீன பிரபத்த சேதன ஆதேதன ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி பேதம் சொன்ன பாருங்க, அது இருக்கிறது. இது எத்தனைத்தைய அத்தனையும் அவன் அதீனத்தில் இருக்கிறதுனால சர்வபாவமா போயிட்டான். சர்வபாவீன அனைத்துடைய அனைத்து பாவ பதார்த்தங்களுக்கும் அவன் ரூபம் வந்துருச்சு. சர்வபாவீன அனைத்து பாவமாக இருக்கான் அவன் திஷ்டன்னு என்னன்றிருக்கான். இது முதல் அதிகரணத்தினுடைய அர்த்தம். இரண்டாவது கிரஸ்தா சேஷ்ட, அனைத்தையும் கிராசம், கிராசம் கிரகிக்கிறது, எல்லாத்தையும் ஒழுங்குபடுறான், சமஹாரம் பண்ணிடுறான், அனைத்தையுமே ஒண்ணு கூட மீதி வைக்கல, எல்லாத்தையும் ஒழுங்குபடுறான். ஏன்னா அவதீனம் என்ன இதான் இந்த லயத்தை பத்தி சொல்றது, அது ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினியும் ஜெகதா பத்மாசகாய கருணையை பிரதிசந்தர் கேது ஆசிரிச்சு விளையாட்டா அனைத்தையும் ஒழுங்கி விடுறான். அவன் அப்படி முழுங்குறதுனால கிரஸ்தா சேஷ அத்ரதிகரணத்தினுடைய சாரம் இது, இதான் அந்த கல்யாண குணம். மூணாவது அந்தராதிகரணம், உபகோசர வித்தியை சொல்றது அக்ஷி நித்தியஸ்திதி, அக்ஷியில நித்தியமாக இருத்தலை உடையவன் இருப்பவன் அர்த்தம், கண்ணில் எப்பொழுதும் எழுந்துள்ள இருக்கிறவன். அது அந்த மாதிரி ஒரு கல்யாண குணம் சொல்லப்பட்டது இவனுக்கு. அதே மாதிரி அகில தனுகு, அனைத்தையும் தன்னுடைய சரீரமாக உடையவன், அசேஷமான வஸ்துக்களும் அவனுக்கு சரீரமா இருக்கு. அதனால எல்லாரையும் சரீரி, எல்லாத்துக்கும் சரீரி, எல்லாத்துக்கும் சரீரமாக, எல்லாத்தையும் சரீரமாக உடையவன், எல்லாருக்கும் சரீரியா இருக்கான் இவன். அகில தனுகு கற்பித அக்னி ஆதி காத்ரஹா, அக்னி சந்திர சூரியன் இந்த மாதிரி வரிசையா கற்பித்து அவனுக்கு திரைலோக்கிய சரீரத்துன்ற ஒரு குணம் இருக்கு. மூணு லோகத்துக்கும் சரீரமா, மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன், மூணு லோகம் மூணு லோகமும் ரூபம் அவனுக்கு, அதான் விசேஷம். அங்க சரீரம்னு சொன்ன தனுன்னு, இங்க ரூபம் தாத்திரம் உடம்பு அது ரூபமா இருக்குது, தாத்திரமா இருக்கு அப்படின்னு அர்த்தம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஒரு கடுக்கனை போட்டோம்னா ஒரு செய்யனை போட்டோம்னாக்கா அது ஒரு கால் சோனல ஒரு சோனல போட்டாக்கா என்ன தெரியாது, என்ன காத்திரமா வாங்கி போட்டுருக்கே கிடக்கணும் ஒரு செய்தோ மணியோ அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி பெருமாள், பெரிய பெருமாள், உலகந்த பெருமாள், அனைத்தையும் வியாபிச்சிருக்கிற பெருமாள், ஆகவே அனைத்து லோகங்களும் அவனுக்கு ரூபமா இருக்குன்னு அவன் காத்திரம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. எம்பெருமான் இவ்வளோ ரெக்கா இருந்திருப்பான், நீ நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கொல்லியும், ஒரு சொர்க்கோட ரெக்கா முடிக்கிறது, திருவடியிலேயோ பிரகதி அற்புதமா இருக்கிறது, நடுவில் ஆகாசம் வியாபிச்சுருக்குது, கண்களோ சந்திரசௌரியனா ஜொலிச்சுருக்குது. ஒன்று இது சந்திரசௌரியம், சந்திரனும் குழந்தையாக பார்க்கணும், ஆதித்யனும் ரொம்ப உஷ்ணத்தோடு இருக்கிறது, யாருக்கு உஷ்ணம் எதிரிகளுக்கு உஷ்ணமாக போயிடும், அதே சந்திரன் குழுமை அவனுடைய பக்தருக்கு குழுமையாக இருக்கான், சரோஜி சதுசாதிரிசா சமந்தாசிசேன்னு அந்த மாதிரி இருக்கிறவன். இப்படிப்பட்ட அழகான ரூபம் தாத்திரம், அது சொல்லப்பட்டது இந்த அதிகரணத்தில். அதன் பிறகு வைஸ்வர அதிகரணத்தில் சொர்லோகாதி அங்கன் அங்கம், சொர்லோ சொர்லோகம் என்ன சொர்க்கலோகம், சொர்க்கலோகம் என்ன, ஆகாசம் என்ன, வாயு என்ன, பிரகதி என்ன, இவைகள் அனைத்தையுமே அவனுக்கு ரூபமா இருக்குது அப்படின்னு அங்கே சொல்லிருக்கோம் வைஸ்வராதிகரணத்தில். அது அங்கமா உடையவனான வைஸ்வானரன் இருக்கானே அவனுக்கு மத்தி விஷயம், உபாசனத்துக்கு விஷயமா இருக்கிறவன் அந்த வைஸ்வானம் தான். அந்த வைஸ்வர வித்யக்கு வைஸ்வான மத்தியுமே இங்க உபாசனம்னு அர்த்தம். ஏற்கனவே சொன்ன பாருங்க உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், அது அதுக்கு விஷயமா இருக்கான், அதாவது உபாசனா இருக்கான்னு அர்த்தம். அதாவது சொர்க்கலோகாதி முதலீடுகளை அங்கமாக தனக்கு அவயவங்களாக உடையவன், தேக அவயவங்களாக உடையவன், அப்படி இருந்து அந்த வைஸ்வர வித்யக்கு உபாசனா இருக்கிறவன். அப்படிப்பட்டவன் யார் அவன், ஸ்ருதி நிகர சிரஹா சேகரஹா சீனிவாசன், ஸ்ரீனிவாசன் பிராட்டியோடு குருநாராயணன் அர்த்தம் பண்ற இவர்.
அழிச்சிங்க பிரயோஜனையில. பிராட்டிய சொன்னாதான் இவருக்கு தூக்கம் வராது. பிராட்டி தான் விசேஷம். அதனால பிராட்டியோட சேர்ந்திருக்கக்கூடிய எந்திரமான் பிராட்டியை பிராட்டிக்கு வாசஸ்தலமாக இருக்கக்கூடியவன் பிராட்டி வசிக்கிறதுனால இவன் சுமந்திருக்கான். அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசன் ஸ்ருதிநிகர சேகனகா ஸ்ருதிநிகர சிறான உபனிஷத்து ஸ்ருதி வசந்த ஸ்ருதி அதுக்கு சிரஸ் இருக்கு. ஸ்ருதிக்கு சிரஸ் தான் உபனிஷத்து. என்ன சர்வேஷு தாத்திரேஷு சிரஸ் பிரதானம். அனைத்து உடம்புக்கும் தலை தான் வசந்தது பிரதானமா இருக்குது. இப்போ உபனிஷத்து வேதம்ன்ற உடம்பு அதுக்கு தலை எதுனாக்கும் உபனிஷத். அந்த உபனிஷத்துல உபனிஷத்துக்கு பூஷணமா இருக்கான் ஆபரணமாக இருக்கான். அப்படின்னா அவன் எவ்வளவு வசந்தியானவன் ரொம்ப வசந்திருக்கக்கூடியவன் அவன். ஆதீனசிய லட்சணசிய விதியே பாரு லட்சணம் அப்படின்னாக்கா அத்தியாயம் இருக்கும். இடத்துக்கு இடம் மார்க்கு வரும். லட்சணம்னு சுரூபம்னு சொல்லலாம். லட்சணம் அப்படின்னாக்கா பொதுவா ஒரு வஸ்துவனுடைய ரூபத்தெல்லாம் சொல்றது. பசுமாடுன்னு என்ன அதுக்கு லட்சணம் என்ன என்ன சாஸ்னாதி மொத்தம் லட்சணம். சாஸ்னான்னு என்ன அர்த்தம் கழுத்து கழுத்து தொங்கும் பாருங்கோ பசுமாட்டுக்குன்னா மாடுக்கு அது சாஸ்னான்னு பேர். அதை உடையது பசுமாடு மாடு அப்படின்னாலே அதான் அர்த்தம். அது தொங்கும் அது அது வேற எதுக்குமே கிடையாது. ஆடுக்கோ நீங்க பார்த்தீங்கன்னு தெரியாது வேற எதுக்குமே கிடையாது. இதுக்கு ஒண்டிதான் இருக்கும். அதனால எதுக்கு அந்த லட்சணம் எதுக்கு பொருந்தமோ அதை வந்து சொல்றது லட்சணம். அதனால அதுவும் அர்த்தம் சொல்லலாம். அது மாதிரி அத்தியாயம் லட்சணம்னா அத்தியாயம் அர்த்தம் உண்டு. அந்த இந்த அத்தியாயம் முதல் அத்தியாயம் ஆதிவசிய லட்சணத்திய ஆதிவம் முதல் முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயம். அதுல திதியே பாதை இரண்டாவது பாதத்திலே புரோக்தா இந்த பிரம்மாயு ஸ்ரீனிவாசன் அனைத்துக்கும் பூஷணமாக இருக்கக்கூடியவன் பிராட்டிக்கும் பூஷணம் பிராட்டியே பூஷணமாக உடையவன் அல்லது பிராட்டியினுடைய வாசஸ்தலமாக இருக்கக்கூடியவன் அவன் வசித்ததனால வசதியா இருக்கக்கூடிய பகவான் திருவேங்கட முறையான் இங்கு சொல்லப்பட்டான் அப்படின்னுட்டு இந்த ஆறு அதிகரணங்களால சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்களை சங்கரத்து தரிச்சிருப்போம் பாருங்கள். கவிதாக்கியசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.